அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் கர்த்தாமே உங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களால் ஆண்டவர் நிரப்புவாராக என அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றும் வல்லமை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற தேவனுடைய செய்தி உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திலும் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். தேவனுடைய செய்தியை கேளுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். முடிவில் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிப்பேன். இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டால், இன்றைக்கி நான் பேச வேண்டிய ஒரு வார்த்தை இன்றைக்கி அநேகருக்குள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம், சோர்வு. என்னது சோர்வு? பைபிள் படி சொன்னால் சோர்வின் ஆவி. என்ன ஆவி? சோர்வின் ஆவி. ஒருவர் சொன்னார், அதாவது ஊழியம் செய்கிற ஒருவர் சொன்னார், நான் நல்ல ஊழியம் செஞ்சேன், ஆனால் இப்போ என்னன்னே தெரில, என்னால் உண்மையே சொல்கிறேன், ஜெபம் பண்ணவே முடியல, என்ன ஜெபம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அவங்க சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கூட்டம் மக்கள் இன்றைக்கி நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்திலையும் கர்த்தருக்காக வாழணும்னு வாழ்ந்த அநேகர் இன்றைக்கி அப்படி ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, சோர்வாக இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோர்வு இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஆவி என்ன நினைக்கிறீங்க? சோர்வின் ஆவி தான். மற்ற ஆவிகள்லாம் பலவிதமான ஆவிகள் இருக்குது. இந்த 21 நாள் ஜெபம் நம்ம நடத்தினோம் டிசம்பரில். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் சபைக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை குறித்தே தொடர்ந்து நம்ம தியானித்து அதை அந்த கிரியைகளெல்லாம் அழித்து ஜெபம் பண்ணோம். அப்போ இன்றைக்கி பிசாசு வந்து யாரை டார்கெட் பண்ணுறான், பிசாசின் கிரியை யாருக்கு விரோதமாக வருது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் வருகிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்காக வாழணும், தேவனுக்காக எதாயில் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விரோதமாக தான் போராடுவான். அந்த போராட்டத்தை சரிவர கண்டு கொள்ளாத போது அது ஒரு சோர்வின் ஆவினால் அவங்க தாக்கப்படுவாங்க. பைபிளில் நமக்கு தெரியும், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். இன்றைக்கி நல்ல உற்சாகமாக ஆண்டவரை தேடி ஆண்டவரை நேசித்த ஆட்களெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நான் சோர்ந்து போயிட்டேன்னு யாராவது வாயை திறந்து சொல்கிறத கேட்டிருக்கீங்க? யாராவது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இப்போல்லாம் ஆண்டவரெலாம் விட்டுட்டேன், ஒன்றும் இல்லை அப்படி யாராவது சொல்கிறத கேட்டிருக்கீங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளே இருக்கும், உள்ளே அந்த வேதனை இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ வெளியே இருக்கிற பிரச்சனையோட உள்ளே இருக்கிற பிரச்சனை தான் ரொம்ப இருக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய வெளியிருந்து தாக்குகிற உபத்திரவங்களை விட உள்ளேருந்து தாக்குகிறதா அதிகம். ஆகவே ஆண்டவர் திடீர்னு நான் ஒவ்வொரு இப்போ சமீபத்தில் 2-3 வாரமாக தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரேன். ரொம்ப பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக நல்ல பலனாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்தால் தான் கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். சுதந்தரிக்கணும், ரெண்டாவது அனுபவிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், வீட்டில் அதாவது டேபிள் எல்லாம் சாப்பாடு இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை இருக்குது, ஆனால் அதை போய் சாப்பிட்றதுக்கு மனசு வருதா? அப்படி சில நேரங்களில் அது இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நல்ல கவனிங்க, ஒரு காலத்தில் இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்தபோது அதுக்காகலாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்குது,
ஆனால் அதை வந்து சாப்பிடவோ அல்லது அனுபவிக்கவோ முடியல. நிறைய வீடுகளில் நிறைய பேருக்கு பாருங்கள் லேண்டெலாம் நிறையா இருக்கும். அப்போ அந்த லேண்ட் வச்சுருக்கார், இந்த லேண்ட் வச்சுருக்கார், தாத்தா வச்சுருக்கார், பாட்டி வச்சுருக்காருன்னு இருக்கும். சரி, இப்போ பரவாயில்லையா, போனால் என்னத்தை பரவாயில்ல, அது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து கேஸ்டில் இருக்குது, அப்பா காலத்துலேருந்து கேஸ்டில் இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து கேஸ்டில் இருக்குது, அது அப்படியே கிடக்குது, ஒன்றும் செய்ய முடியல. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சில ஊர்களுக்கு போகும்போது பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு பூட்டியிருக்கும், பூட்டியிருக்கும், வெளிநாட்டில் இருப்பாங்க. என்னென்னா அந்த கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் சும்மா கிடக்குதுன்னு. இப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடே இல்லாமல் இருக்காங்க, சில பேருக்கு வீடு பூட்டி கிடக்குது, அனுபவிக்க முடியல, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இதே மாதிரி வீட்டில் நமக்கு பல போராட்டங்கள் இன்றைக்கி வருகிறது. இதை பற்றி பேசணும், இதை பற்றி மக்களுக்கு சொல்லுன்னு ஆண்டவர் என்னை ஏவினார். பொதுவாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார்னா அது நம்ம வாரம் வாரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் முக்கியமான பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும், அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ தான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்ட முடியும், வாக்கு தத்தங்களை சொந்தம் பாராட்டி பெற்றுக்கொள்ள முடியும். கையவை தலையிலேயே சொல்லுங்கள். அப்போ இந்த சோர்வி நாவி, இன்னொருவர் சொன்னார், நான் இப்போ ரொம்ப பர்சனலாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், பைபிளில் இந்த சோர்வின் ஆவியை ஆவியிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறேன், ஆனால் கூட எனக்கு ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, டிப்ரெஷன் தமிழ்லனா மன அழுத்தம். மன அழுத்தம் ஏன் டாக்டர் வருது, உன்னை நீ ரொம்ப கவலைப்படுற. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், அப்போ அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அப்படி உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு மனநிலைமையில் நீ பாதிக்கப்பட்டிருக்கிற, அதுக்கு உண்டான வழியை போய் பாரு அப்படின்னு அனுப்பிட்டார் அவர் அப்படின்னாங்க. இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு பெரிய பொல்லாத ஆவி சோர்வின் ஆவி. அந்த சோர்வின் ஆவி மட்டும் இல்லைன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம எதை வேண்டுமானாலும் சமாளிக்கலாம். நான் சொல்கிறது புரிஞ்சவங்க கையை வைத்து காட்டுங்களேன். அந்த சோர்வின் ஆவி வந்தோடனே அது பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, இந்த சோர்வின் ஆவி அதாவது தாக்கினவர்களை பற்றியும், அந்த சோர்வின் ஆவி உங்களுக்குள்ளே அது இருக்கா அப்படின்னோடனே அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பொதுவாக எந்த பிரச்சனைக்கு என்ன வசனம் தேவையோ அந்த வசனம் உள்ளே போனால் தான் அந்த பிரச்சனை வெளியே வரும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சில வாரங்களுக்கு முன்பாக பேசினேன், லாசர்வை எங்கே அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்டபோது யாருமே வாய் திறந்து சொல்ல, ஆனால் அந்த அம்மா மட்டும் யார், மார்த்தா, ஐயோயோ நாலு நாள் ஆயிட்டே நாட்டை எடுக்குமே, நாலு நாள் ஆயிட்டே நாட்டை எடுக்குமேன்னு அந்த அம்மா ஒன்று தான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கி அந்த மார்த்தாளுடைய சுவாபம் நமக்குள்ளே வந்துட்டால் லாசரு வெளியே வர்றது தடைப்படும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி இந்த சோர்வின் ஆவி, இந்த சோர்வின் ஆவி மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அவன் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணிட்டா அப்புறம் என்ன காரியம், கைக்கூடி வந்துடும். கை வை தலையிலேயே சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய ஊழியத்தில் தனிப்பட்ட லைஃப்பில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். நம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்டுருவார், ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வரும், ஜெபம் பண்ணால் பிரச்சனை மாறிடும் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணால் வரும், அதில் தவறே கிடையாது, அதில் மாற்றமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ண உடனே பிரச்சனை வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். பிரச்சனை எப்படி ஆகும் பாருங்கள், ஜுரம் வந்து 100 இருக்கிறது, நீ ஜெபம் பண்ணணும் 104 வரைக்கும் வந்துடும். என்னடா இது, ஜெபம் பண்ணோடனே 100 இருக்கிறது 99.4 தானே வரணும், இவர் சொல்கிறார் 100 104 போச்சுன்னா அப்போ நம்ம ஜெபம் ஒர்க் அவுட் ஆகலை போல், ஜெபம் கேட்கப்படலை போல், நம்மக்கிட்ட வல்லமை இல்லை போல் அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்துடுவோம்.
விஷயம் என்னன்னா, ஜெபம் பண்ண உடனே பிசாசு நம்மளை தாக்க ஆரம்பிப்பான், எப்படியாவது நம்மளை ஆஃப் பண்ண ஆரம்பிப்பான். புரியுதா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா அது நார்மல் ஆயிரும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது நிறைய கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு தெரியாதனால தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு போராட்டம் வருமா, ஐயோயோ அப்படின்னு அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இன்றைக்கி நான் அதே போல் இந்த சோர்வின் ஆவியை பற்றி உங்களோடு கொஞ்சம் பேசி நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா? ஏன்னா இந்த சோர்வின் ஆவினால் தாக்கப்பட்ட ஒரு மனுஷன் பைபிளில் 1 ராஜா 19 1 Kings 19:3-5 அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நல்ல கவனிக்கணும், 3 வசனத்தை வாசிக்க சொன்னேன். அது அவனுக்கு அப்படி தானே ஆரம்பிக்குது? உங்கள் பைபிள் எப்படி ஆரம்பிக்குது? அது அவனுக்கு தெரிந்த போது. நல்ல கவனிங்க, ஒரு தகவல் உங்கள் உள்ளத்தில் வரும்போது, உங்கள் காதுக்கு வரும்போது, அந்த தகவல் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த தகவல் உங்களுக்கு பயங்கரமான சோர்வையும் கொண்டு வரும். நல்லா நீங்கள் கவனிக்கணும், எது அவனுக்கு தெரிந்த போது அப்படின்னு கேட்டால் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா, யேசபேல் எலியாவுக்கு ஒரு தகவல் அனுப்புறா, ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறா. அது தகவல் என்ன தகவல்? நாளைக்கு நான் உன்னை கொல்ல போகிறேன், சாகடிக்க போகிறேன், கொலை செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு உன்னை கொல்ல போகிறேன். இந்த நியூஸ் வந்து இவருக்கு தெரிஞ்ச உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து தன்னுடைய பிராணனை, அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய லைஃபை காத்து கொள்றதுக்காக அவன் எவ்வளவு தூரம் நடக்கிறான். இப்போ தானே வாசித்தோம், ஒரு நாள் பிரயாணம், 24 hours நடந்து அவன் போய், ஆண்டவரே இந்த அம்மா என்னை கொல்ல போது, என்னை காப்பாத்துங்க அப்படியா சொன்னான். அதில் பாருங்க 4 வசனம், அவன் சூரை செடியின் கீழே உட்கார்ந்து, நான் சாகணும் போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று அந்த சூரை செடியின் கீழே படுத்து அப்படியே சொல்லி அப்படி என்ன செஞ்சான், தூங்கிட்டான். நல்ல கவனிங்க, டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த பிரசங்கம் வந்து விசுவாசிகளுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறவர்களுக்கும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இன்றைக்கி சாத்தானுடைய தந்திரம் பல விதங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்குகிறது. சிலருக்கு ஏவல், சிலருக்கு பில்லி சூன்யம், சிலருக்கு மாந்திரிகம், பல விதமான ஆவிகள் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்குகிறது. ஆனால் இதில் மிக பயங்கரமான ஒரு ஆவி சோர்வின் ஆவி. இந்த சோர்வின் ஆவி இப்போ யாரை தாக்கியிருக்கு? எலியாவை தாக்கியிருக்கு. பைபிளில் பழையற்பாடு முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த எலியாவை போல வேறு ஒருத்தனையும் பார்க்க முடியாது. எலியா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவன் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது.
எலியா அப்படின்னாலே ஆகாப் ராஜா இந்த ஏசபேலனுடைய கணவன் சொல்லுவான், ஆகாப் அவனை பார்த்தாலே சொல்லுவான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ தானப்பா அப்படின்னு பயப்படுவான். ராஜாவே பயப்படுகிற அளவுக்கு அவனுடைய வல்லமையான ஊழியம் இருந்தது. ஆனால் அந்த ஆள் இப்போ யாருக்கு பயந்துருக்கான்? ஏசபேல் என்ற ஒரு பெண்மணிக்கு பயந்து 24 மணி நேரம் நடந்து ஒரு சூறை செடியின் கீழே அவன் போய் பைபிளில் சொல்லுது முதல்ல உட்கார்ந்தான். அப்படி தான் வாசிக்கிறான், முதல்ல உட்காருகிறான். அப்புறம் அவன் என்ன செய்கிறான், வாயை திறந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன அறிக்கை பண்ணுறான், நான் சாகணும், இப்போ நான் சாகணும்னு. இப்போ பொதுவாக யாரும் சொல்கிறாங்களா, அப்படி வீட்டில் சொல்கிறாங்களா? சிலர் பார்த்தா நானே அப்படி தானே சொல்லிட்டுருக்கேன். சில நேரத்தில் கோவம் வந்தால் நான் சாகணும், நிறைய பேர் பாருங்கள், நான் செத்தா தான் தெரியும், நான் செத்தா உன்னை யார் கவனிப்பா, இப்படியே நிறைய பேர் பேசுவாங்க. சமீபத்தில் ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டு அவன் புருஷனை பார்த்து மனைவி சொல்கிறான், நான் செத்துருவேன், நான் அவன் பயந்துட்டான். அவன் பயந்துட்டு சொல்கிறான், பேப்பரில் எழுதி கொடுத்துரு, எழுதி கொடுத்துரு, தற்செயலாக நான் செத்தா என் சாவுக்கு என் புருஷன் காரணம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. அவன் பயந்துட்டான். இப்படி இப்படிலாம் அக்ரிமெண்ட்டு போட்டு தான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு இந்த காலத்தில். வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறான், என்ன வாடகைக்கு அக்ரிமெண்ட் போடுறான், இப்போ வந்து இப்படிலாம் அக்ரிமெண்ட் போடுறானுங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் நான் சாகணும், நான் சாகணும், சாகணும்னு. ரொம்ப சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு பையன் திடீர்னு நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான், அம்மா மரணம் வந்தால், சாவுன்னு வந்தால் அப்பா மாதிரி வந்துடணும் அப்படின்ட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் உங்கள் அப்பாவை நீ பார்க்கவே இல்லை, அப்படின்னா தாயின் கருவியில் இருக்கும்போதே தகப்பனார் மரிச்சிட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால், 40 இயர்ஸ்க்கு முன்னால். அப்போ இவனுக்கு என்ன வயசு, 40 வயசு. 40 வயசில் இவன் இருக்கும்போது அப்பாவை அப்பா போல் அப்பா வந்து அப்படி பேசிக்கிட்டே இருந்தாரா, டக்குன்னு இறந்துட்டாரான். மரணம் வந்தால் அப்பா மாதிரி வரணும், மரணம் வந்தால் சாப்பிடும்போது சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, டேய் சாப்பிட்டு கையை கழுவி எழும்பிப்போ, சும்மா சொல்லிகிட்டு இருக்காதுன்னு. கையை கழுவி எழும்பி போய் உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு, ஐயோயோ எனக்கு கூட நெஞ்சு வலிக்குதுன்னு சத்தம் போட்டிருக்கான். இப்போ ஏற்கனவே அவன் பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவங்க அம்மாவும் வீட்டில் இருக்கவங்களும் அவன் சும்மா விளையாட சொல்கிறான்னு ரொம்ப சத்தம் போட்டிருக்கான். எனக்கு நிற்க முடியல, நடக்க முடியல, மூச்சு விட முடியல, தயவுசெய்து என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஓடி போய் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை ஆட்டோவை கூட்டிகிட்டு வந்து அவனை உட்கார வச்சு, அவன் அப்படியே உட்கார வச்சு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான் வலிக்குதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் அமைதியாகிட்டான். அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினா டாக்டர் வந்து அவன் இறந்து 5 நிமிஷம் ஆச்சுட்டார். இது நடந்த சம்பவம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்றைக்கி உலகத்தில் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார், புரியுதா? ரெண்டாவது, அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்கிறேன், 138 கோடிக்கு மேலே நம்ம நாட்டில் மக்கள் தொகை, 138 கோடிக்கு மேலே. அதில் அருமையான இரட்சகராகிய இயேசுவை அறிந்த மக்கள் ரொம்ப கொஞ்சம். அந்த கொஞ்சோன்ற கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, புரியுதாயா? அப்போ யோசித்து பாருங்கள், பயங்கரமான ஒரு விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடத்துல கர்த்தர் கிருபையாக உங்களை ரட்சித்திருக்கிறார், அல்லாவிட்டால் உங்களை அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா, நோக்கம் இருக்கா இல்லையா? பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கே மயங்கி விழுந்துடுற மாதிரி பார்க்குறீங்களா, என்ன பயமாக இருக்க சிலர் பார்க்குறது. நோக்கம் இருக்கா இல்லையா? நோக்கம் இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ சோர்வி நாவி ஒரு விசுவாசிய ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சோர்வி நாவி வந்துட்டுன்னா முதல்ல அவங்க பாருங்கள் போய் எங்கேயாவது உட்காரணும், யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு புலம்புவாங்க,
நான் சாகணும், நான் சாகுவேன், செத்துறேன் 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 செத்துறேன்னு நான் சொல்லுவேன். நீ சொல், நீ விரும்புறியோ இல்லையோ ஒரு நாள் நீ சாகத்தான் போற. என்ன என்ன சொல், நான் சொல்ல தரதானே? யாராவது பூமியில் நிரந்தரமாக வாழ போகிறோமா? இல்லை, வாழ போகிறேன். இன்றைக்கி இப்போ வரும்போது ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வை கோபாலசாமி ஒரு மாணவர்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, நான் சீக்கிரத்தில் செத்துருவேன். அவர் சொல்கிறத கேட்டோன்னே எல்லாரும் ஒரே அழுதுட்டாங்க. அங்கே அவர் சொல்கிறாரு, நான் நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்ம ஒரு நாள் இந்த உலக ஓட்டம் நம்மை விட்டு நம்ம உலக ஓட்டத்தை முடிப்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சுருக்காரோ அதையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பது தான் தேவ சித்தம். அதில் கொஞ்சம் கூட பின்னடையக்கூடாது. புரியுதா? ஏற்ற நேரம் வரும்போது ஒன்று இயேசு வருவார், இல்லைன்னா நம்ம அவரை சந்திப்போம். அப்போ இந்த நாட்களில் பாருங்க, இந்த சோர்வின் ஆவினால எலியா, நான் சாகணும் நான் சாகணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க என்று சூறை செடிக்குள்ள அவன் உட்கார்ந்திருந்தான்னு வாசிக்கிறோம்ல வசனம் சொல்லுகிறது. ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. அவன் சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, முதல்ல உட்கார்ந்தான், அப்புறம் என்ன செஞ்சான்? படுத்துட்டான். ஒரே படுக்க படுத்து, அப்புறம் நித்திரை பண்ணினான். நித்திரை, தூக்கம், தூக்கம் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த சோர்வின் ஆவி ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தாக்குனா அவனுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும், தூக்கம் வரும். நல்ல என்ன டோஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும்? சிலர் சொல்கிறாங்க, வேலூரில் சொன்னார் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு கூட என்ன செய்யல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு அவர் கஷ்டப்படுறேன்னாரு. ஆனால் இந்த சோர்வின் ஆவி ஒரு ஆளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க எந்த நேரமும் தூங்குவாங்க. அவங்களுக்கு பயங்கரமான சத்தம் கேட்டால் கூட அவங்களுக்கு அது கவலையே இல்லை. ஆனால் இதில் பாருங்கள், இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஐந்தாம் வசனத்தில் படுத்து நித்திரை பண்ணினான், தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பினான், அவன் எழுந்திருந்தான், போஜனம் பானம் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் தலையில் என்ன இருந்துச்சு? தலை மாட்டில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது இருந்தது. அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இந்த சோர்வின் ஆவி இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நமக்கு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்குலாம் எல்லாம் சோர்வின் ஆவினா, நான் நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கணும். சோர்வின் ஆவி இருக்கிறவன் முதல்ல நல்ல தூங்குவான். எந்த நேரம் என்ன செய்வான்? தூக்கம் அவனுக்கு தன்னால வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் வாழ மாட்டேன், நான் செத்துருவேன், இது நடக்காது, முடியாது, ஆச்சா பூச்சான்னு. அதுக்கு அடுத்தது என்னதான் கனநித்திரை இருந்தாலும், என்னதான் கவலை இருந்தாலும், அவன் எதில் குறைய வைக்க மாட்டான். கரெக்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிடுவான், கரெக்டாக சாப்பிடுவான். நல்லா அவனுக்கு சில ஆட்கள் பாருங்கள், அதை கரெக்டாக சாப்பிட்றான், எப்படி தான் ஜீரணம் ஆகுதுனே தெரியும். நான் இப்போ தான் சாப்பிட்டுமா டக்குன்னு சாப்பிடுவான், அது அது ஒரு சந்தோஷந்தான். இருந்தாலும் அந்த சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக இருப்பான், மற்ற ஜபகமாக ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் இதெல்லாம், நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லிட்டு வரேன்னா, இந்த சோர்வின் ஆவி தாக்கும்போது இப்படிப்பட்ட கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே அதிகமாக வேலை செய்யும். அப்படி இருக்கான்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது சாத்தானுடைய தந்திரம் ஒரு சோர்வை அனுப்புவான். சாத்தான் என்ன அனுப்புவான்? சோர்வை அனுப்புவான். பிரியமானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், அதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையில், எல்லா விதத்திலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒன்றே ஒன்று, உங்கள் கையை உயர்த்தி, அப்பா எனக்கு ஒத்தாசி ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிடுங்க. ஜெபிப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய ஊழியனாகிய நான் எனக்கு நீர் கொடுத்த உம்முடைய அதிகாரத்தின் படி ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். அப்பா நீர்தான் உம்முடைய பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தி மரித்தீர், நீர்தான் அடிக்கப்பட்டீர், நீதான் வியாதிகளை சுமந்தீர், துக்கங்களை சுமந்தீர்,
சாபங்களையும் சுமந்தீர், சகல தருத்திரங்களையும் நீர் தானப்பா சுமந்தீர். ஆண்டவர், நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை கேட்குறாங்க நீர் கேளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேளுங்கப்பா. செயல்படாத அந்த உறுப்புகள் செயல்பட்டாதானப்பா அவங்க ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆண்டவர், சைக்கிள்லேருந்து விழுந்து அல்லப்பட்டால் மோட்டர் சைக்கிள்லேருந்து விழுந்து தற்செயலாய் நடந்து போகும்போது கால் பிசகி தடுமாறி கீழே விழுந்து ஆண்டவரே அடிபட்டதுனால உம்முடைய பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிறாங்களப்பா, தயவு செய்து அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைந்து போன குடும்பங்கள், கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமாய் வேதனையோடு இருக்கிறாங்களே, கர்த்தர் இணைத்து விடுங்கப்பா. கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அனாவசியமாக எந்த பணமும் செலவழியக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் நியாயம் செய்து உம்முடைய பிள்ளைகள் மறுபடி இணைந்து வாழட்டும். அதை போல செயல் இழந்து போன ஒவ்வொரு உறுப்புகளிலும் என் ஆண்டவருடைய புதுபலன் இறங்கட்டும்ப்பா. அப்ரோஜனமான ஊழியன் ஜபிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும், கஷ்டங்கள் போதும், உபாதைகள் போதும், தருத்திரங்கள் போதும். ஆண்டவரே, பிள்ளைகளால் எவ்வளோ நெருக்கப்படுறாங்கப்பா, நீர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி விடுவீராக. ஆண்டவர், கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய இருதயத்தோடு என் ஆண்டவர் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு பீலயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக உம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாழ்க்கையை சீர்படுத்தின தெய்வோ, அன்றைக்கு சவுலுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்கு தமஸ்குவின் பாதையில் ஒரு ஒளியை அவன் கண்களில் அடித்து ஆண்டவரே அவனை உமக்கு நேராய் திருப்பின ஒரு தெய்வோ. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீர் ஆண்டவரே பக்கமாய் திருப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாள் போய் கொண்டிருக்கிறது, மாதங்கள் போகிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காலத்தை நான் பார்க்கணுமே, அல்லவிட்டா என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் பார்க்கணுமே என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற குடும்பத்திற்கு நீங்க தான்ப்பா அற்புதம் செய்ய முடியும். நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, ஒரு புது வழியை திறந்து கொடுங்கப்பா. முடங்கி போன வியாபாரத்துக்கு ஒரு புதிய புத்துயிர் கொடுக்கும் வகையில் ஒரு அடையாளம் நீர் காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் தங்களுக்குரியவர்களை இழந்து ஆண்டவரே தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் நீங்க இருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வாலிப பிள்ளைகளை, வாலிப சகோதரிகளை, பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஆண்டவரே, குட்டி பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே, படிப்புக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே எப்போது பார்த்தாலும் ஒரே வாக்குவாதம், எப்போது பார்த்தாலும் சண்டை, சமாதானம் இல்லாத இரவுகள். கர்த்தாவே, அந்த குடும்பங்களை நீர் அப்படி ஆகில ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் அதிசயம் டிவியில் யார் யாரெல்லாம் இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும், இயேசுவே என்னையும் ஆசீர்வதியும் என்று யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. மாறுத்தோடு ஜபிக்கிறப்பா. வேலை வாய்ப்பை இழந்து போனவர்கள் ஆண்டவரே, உறவை இழந்து போனவர்கள் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, பாவத்தில் விழுந்து போனவர்களை எப்படியாயிலும் தூக்கி எடுத்துருங்கப்பா, மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. உமக்கு தான்ப்பா மகிமை. அப்ரோஜனமான நம்முடைய ஊழியக்காரன், உம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் மன்றாடி நான் ஜபிக்கிறேன். இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக, ஆசீர்வதிக்க துவங்கி விட்டதற்காக, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறதற்காக, ஓ ஹாலலூயா, பலவீனப்படுத்துகிற அந்த பொல்லாத கிரியைகள் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீடு கட்டியும் கட்டப்படாமலும் அரைகுறையாய் நிற்கிற இந்த நாட்களில் அந்த வீடு மறுபடியும் கட்டப்படுவதாக. என் வீட்டை சரியான இடத்திற்கு ஆண்டவரே விலையில் விற்கணுமே, அதன் நிமித்தம் வரவேண்டிய பணத்தை வைத்து கடனெல்லாம் அடைக்கணுமே என்று சிலர் ஆண்டவரே தங்கள் நிலத்தையோ வீட்டையோ விற்க முற்பட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் ஒரு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு எங்கள் ஆண்டவர் செவி கொடுக்கிறீர். உமக்கு ஒருவருக்கு தான் மகிமை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். இது ஊழியக்காரனின் சுதந்திரன் சொன்னீரே. யாராவது ஒரு ஊழியன் என்னோடு சேர்ந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஏன்னா இந்த போராட்டத்தில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் என்று ஜெபிப்பார்களே, ஆனால் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்னீரே. ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. என் அன்போடு உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன்.
ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமா அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்போது உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி,